ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ப்ரொசோன் மால் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக இந்த ப்ரொசோன் மால் வந்தோம். வந்த இடத்துல இந்த ஐஸ்கிரீம் பார்த்தோம். சரி, இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. சரி, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் இதனோட ப்ரைஸ் என்னென்னா அப்படின்னு கேட்டதுக்கு 100 ரூபாம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் 100 ரூபாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சரி, 100 ரூபா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா பே பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் கொடுங்கண்ணா அப்படின்னும். அந்த அண்ணன் சீக்கிரமாகவே கொடுக்கல, ரொம்ப நேரமாக ஏமாற்றி அப்புறமா தான் கொடுத்தாங்க. அப்பயும் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கல, ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அவங்க ஏமாற்றி அப்புறம் கொடுத்தாங்க. நாங்கள் ப்ரொசோன் மால் எதுக்கு வந்திருந்தோன்னா அவார்டு வாங்க வந்திருந்தோம். அங்கே சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருந்தாங்கன்னா சசிலியா மேம் தான் வந்திருந்தாங்க. சசிலியா மேமை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவங்க வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்குறவங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு வழியாக ஐஸ்கிரீமை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்படியும் அப்படியும் சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ஏமாத்துனாங்க. சரி, 100 ரூபீஸ்ன்னு சொன்னாங்களே, டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன். பட் அதனோட டேஸ்ட் வந்து நார்மலாக சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இதுக்கு 100 ரூபீஸ் கொஞ்சம் அதிகம்தான். இவங்க இவ்வளோ நேரம் அதை கேமிங் பண்ணி கொடுக்கறதுனால தான் அந்த ரேட்டு. நான் அப்புறம் சசிலியா மேம் கையால் அவார்டு வாங்கினேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.